படத்து பேர் சீரன். இந்த படம் முழுக்க முழுக்க புதுமுகங்களுடைய ஆக்கிரமிப்பில் எடுத்த படம். செய்யா இருக்காரு, அவர் சொந்த ஊர்லேயே எடுத்திருக்காரு. அருமச்சோதரர் துரைமுருகன் வந்து இயக்கியிருக்காரு. ஜேம்ஸ் கார்த்திக் வந்து அவரே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவரே கதாநாயகன் நடிச்சிருக்காரு, ரெண்டு வருஷத்தில் நடிச்சிருக்காரு. இதில் என்ன முக்கியமானன்னா, இப்போ வர்ற புதுமுகங்கள் எல்லாருமே ஒன்று ஹீரோயின் அப்பா தயாரிப்பாளாக இருப்பார், இல்லாட்டி ஹீரோ தயாரிப்பாளாக இருப்பார், இல்லாட்டி ஹீரோவோட அப்பா தயாரிப்பாளாக இருப்பார். இப்போ நான் சமீபத்தில் பார்த்த புதுப்படங்கள் எல்லாமே ஆனால் இந்த படத்தில் அவர் ஜேம்ஸ் கார்த்திக்கு ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இது அவருடைய சொந்த வாழ்க்கையில் எழுதப்பட்ட கதை அப்படின்னு அவர் சொன்னார். நான் அவர்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம், அவர் சொன்னார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு புது பொங்கல் எடுத்த படம் மாதிரி தெரியல, நல்லா விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும். இவர் வந்து இயக்குனர் ராஜேஷ் கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு, துரை கே முருகன். அது மட்டும் இல்லை, எல்லாருமே இதில் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு படம் ரொம்ப நாளைக்கு மேலே ஒரு 25 வருஷத்துக்கு மேலே வினுக்க விஜய் ஏதாவது எங்கள் ஊரில் நடந்த கதை மாதிரி தெரியுது. அதை எங்கள் ஊரில் வந்து நைட்டு 12 மணிக்கு அந்த கிடா வெட்டிட்டு அந்த பூசாரி இப்படி தான் நள்ளிரவில் அந்த சாத்தாங்க வீலுக்கு போவார். அப்போ யாரும் ஏற்றப்போ வர முடியாது, ஏன்னா அவர் அந்த அளவுக்கு சாமியாகவே இருப்பார். அந்த இதுதான் இந்த படத்தில் கதைக்கருவாக கொண்டிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, கலப்பு திருமணத்தை மையமாக எடுத்திருக்காங்க, அதான் முக்கியமான ஒரு இதாக இருக்குது. இப்போ வந்து காதல் சும்மா கொஞ்சம் சத்தமிடாம இருக்க, அதாவது நாட்டில் வந்து ஜாதி வழியுன்னா காதல் திருமணம் அதிகமாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த படத்தில் வந்து வேற ஒரு ஜாதியை சேர்ந்தவர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு. இவர் வந்து ஆல்ரெடி கிறிஸ்டியனு, ஏன்னா அவர் பேரை பார்த்தாலே தெரியுது, ஜேம்ஸ் கார்த்திக். கார்த்திக்ங்கிறது வந்து இந்து பேர், ஜேம்ஸுங்கிறது கிறிஸ்தவ பேர். அந்த அடிப்படையில் அவர் கலப்பு திருமணம் செஞ்சதால் ஊரில் வந்து அவர் விலக்கப்படுறார். இப்போ பல அசம்பாவித சம்பவங்கள் நடக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து யாருன்னு தெரியாமலே அந்த ஊருக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. அது ஒரு கிறிஸ்தவ பெண் பாதிரியார் மூலமாக செய்கிறார். எப்போவுமே கிறிஸ்தவர்கள் வந்து ஜாதியை பார்க்க மாட்டாங்க, மதத்தை தான் பார்ப்பாங்க. அந்த அடிப்படையில் கிளைமேக்ஸ் வந்து ஒரு வித்தியாசமாக படமாக்கியிருக்காங்க. என்ட்ரில் வரைக்கும் வேறு மாதிரி ஒரு கதை போகுது. வில்லன்கள் ரெண்டு பேர், நம்ம ஒரு பேருன்னு நரேன் சார், அரவிந்த், இன்னொருத்தர் நம்ம ஆடுகளை நரேன். ரெண்டு பேருமே அவங்க பாத்திரத்தை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எல்லா ஊர்லேயும் நடக்கிறது தான், கலப்பு திருமணம் செஞ்சுக்கிட்டால் கோயிலில் வரக்கூடாது, கோயிலில் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க, பரிவிடம் கட்ட மாட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு தான் படம் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பாடத்தோடு ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அதாவது அவர் இந்த வாழ்க்கையோடு சேர்ந்த கதையை எடுத்திருக்கனால அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், பள்ளிக்கூடத்தில் ஒதுக்கப்படுறது, மற்ற பொது நிறுவனங்களில் ஒதுக்கப்படுறது, அப்படியே ஒரு மாதிரி பார்வையே ஒரு மாதிரி பார்க்கறது, அந்த கலப்பு திருமணம் செஞ்சவங்களை, அந்த மாதிரி கதையை தான் எடுத்திருக்காரு. பாஸ்கர் ஆரம்பம் ஒளிப்பொய் செய்திருக்கார். இவர் ஏற்கனவே சந்தானம் படத்தை ஒளிப்பொய் செய்திருக்காரு. மிக அருமையான ஒளிப்பதிவு படத்தில் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு முதுகெலும்புன்னு அவர் பாஸ்கர் ஆரம்பம் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு டைரக்டர் வந்து அவர் கதை எழுதுவார், ஆனால் அதே சமயத்தில் அதை ஒழுங்காக ஸ்க்ரீனில் கொண்டு சேர்க்கறது வந்து ஒளிப்பதிவாளர் மற்றும் எடிட்டர். இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் மிகச்சிறப்பாக அவர் செஞ்சிருக்கார். அது புதுப்படங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல பெரிய மேம்பட்ட படமாக அவர் ஒளிப்பதிவு செய்திருக்கார். நல்லா அவருடைய பாராட்டு. ஜூபின் வந்து இசையமைச்சிருக்காரு. அவரும் பாட்டு வந்து கடைசி பாட்டு அந்த சாமி பாட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. பின்னணி இசையில் கொஞ்சம் எரர் தெரியுது, அது இன்னும் கொஞ்சம் சத்தம் கடைசி கிளைமேக்ஸில் அந்த பின்னணி இசை கொஞ்சம் இன்னும் வலுவூட்டுறதாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும். ஆனாலும் ஜூபின் வந்து பாடல்கள் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி ப்ரொடியூசருடைய கதையை வாங்கி துரைமுருகன் இயக்கியிருக்கிறார். இயக்கம் வந்து ஒரு படத்துக்கு வந்து கேப்டன், ஒரு கப்பலுக்கு கேப்டன் மாதிரி மிக அருமையாக இயக்கியிருக்கார். அதாவது இந்த காலத்து ஜனங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, எந்த காதல் மட்டு பிடிக்குங்கிறத இசையமைப்பாளர்கிட்ட அருமையாக வேலை வாங்கியிருக்காரு. அதில் எந்த வித மாறுபட்ட கருத்தும் கிடையாது. சீரன், சீராளன், அந்த மாதிரி சீரன், சீர்னா சீர்மிக்கவன் அர்த்தம். அந்த அடிப்படையில் சீரன் பேர் வச்சுருக்காங்க. இப்போ வர்ற புதுமுகங்கள்லாம் இந்த மாதிரி பழைய இலக்கியங்கள்லேருந்து பேர் வைக்கிறது பாராட்டுக்குரியது. அதாவது இங்கே ஆங்கில பேரை வைக்காமல் ஒரு தமிழ் பேர் சீரன் வச்சுருக்காரு.
அதனால் அவருக்கு நம்முடைய பத்திரிகையாளர் சார்பில் பாராட்டு தெரிவிக்கணும். அதே மாதிரி ஒரு புதுமுகங்கள் படம் வந்து சில நேரங்களில் தூக்கம் வந்துடும், போரடிக்கும், அந்த மாதிரி ஒரு நெருடல் இல்லாமல் பிகினிலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு டெம்போவாக படத்தை கொண்டு போயிருக்கிறது இயக்குனர் துரைமுருகனுக்கு பாராட்டு. அது மட்டும் இல்லை, ஜேம்ஸ் கார்த்திக்கு இப்போ மற்ற ஒருத்தன்ட்டு போய் ஒரு 40 லட்சம் 1 கோடின்னு சேலரி கொடுத்து சம்பளம் கொடுத்து வைக்கிறதுக்கு நாமளே நடிச்சிடலாம், ஏன்னா நாம தானே வாழ்ந்திருக்கோம் அந்த வாழ்க்கையில்னு சொல்லி அவரே வாழ்வியில் இயல்பாக காமிச்சிருக்காரு. அந்த கடைசி கட்டத்தில் அந்த சாமியாக வர்ற கட்டங்கள்லாம் ஒரு மெய்சிலிக்க வைக்குது. எங்கள் ஊரில் ஏன்னா நாங்கள் கிராமத்தை சேர்ந்தவன், கிராமத்தில் வர்ற அந்த அந்த கையில் அருவாளும் வேலும் வச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அந்த கேமராமேனும் அதை ஒரு ஒரு பெரிய பேய் வந்து வாயிலிருந்து வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரியான கட்டங்கள்லாம் ஒரு நூதனமான ஒரு வித்தியாசமான ஒரு இயக்கமாக தெரியுது. பார்த்த படங்களை போல இல்லாமல் ஒரு வித்தியாசமான கதையமைப்பை கொண்டு விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் இருக்குது சீரன். தயவு செஞ்சு இந்த மாதிரி புதுமங்கள் நடிக்கிற தயாரிக்கிற படங்களை தியேட்டரில் போய் ஆதரிங்க. அதனால் தியேட்டரில் போய் கண்டிப்பாக சீரன் படத்தை பார்த்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். நன்றி. இதில் வந்து எல்லாருமே புதுமுகம் கிடையாது, என்னென்னா சாரதா டிபு மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். இனியா மேடம் ஆகட்டும், நம்ம ஆடுகள் நரேன் சார் ஆகட்டும், செண்டாயன் ஆகட்டும், நம்ம ரவி ஆஜித் லவ் லவ் டு ஆஜித் கிருஷா குரூப்பு ஆர்டிஸ்ட் பட்டாலுமே இருக்கு இந்த படத்தில். ஹீரோ மட்டும்தான் அந்த படத்தில் வந்து டெபியூ, மற்ற எல்லாருமே ஆர்டிஸ்ட்டு தான். நம்ம இவர் நம்ம அருந்ததி நாயர் மேடம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஸ்ட்டு. லாஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எதாவது இப்போ கூட நாங்கள் கேட்ட ஆடியன்ஸ்கிட்ட லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவல் இதாக இருக்குது, ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. தேட்டர்கள் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்து 10 தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஆடியன்ஸு. அதே சப்போர்ட்டு கண்டிப்பாக எனக்கு தேவைப்படுது. ஆதரவு கொடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா சோனியா அருவல் வந்து வழக்கமாக நம்ம பார்க்க சோனியா அருவல் வித்தியாசமான கேரக்டர். ஏன்னா வழக்கமாக நம்ம வந்து ஒரு டிவர்சி ஒரு ப்ராஸ்டியூட்டு இந்த மாதிரி லெவலில் பார்த்தோம். இந்த படத்தில் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுற கிறிஸ்தவ பாதிரியாராக பண்ணியிருக்காங்க, அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சோனியா அகர்வாலுக்கு இந்த வேஷம் எப்படி கொடுக்கணும்னு டைரக்டர் முடிவு பண்ணாரும் தெரில, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க குரலாக பின்னணி குரலாக இல்லை, ரொம்ப அழகாக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் என்ன நடைமுறைகளை மேற்கொள்ளுவாங்களோ பழக்க வழக்கம் பாடி லாங்குவேஜ் எல்லாம் நல்லா பொருத்தமாக இருக்குது. எனக்கு ஐயா வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் சீரன் படக்குழுவுக்காக. அந்த சீரன் படம் வந்து முழுக்க முழுக்க ஜாதி சம்மந்தப்பட்ட படம் கிடையாது, ஒரு சமுதாயத்து கிளர்ச்சிக்காக ஐயா சொன்ன மாதிரி ஒரு கருப்பு சாமி கிளைமேக்ஸில் ஒரு வேட்டையாடுது. அது எந்த மிருகத்தை வேட்டையாடுறது தான் இந்த சமுதாயத்துக்கு நம்ம சீரன் சொல்கிற படம். சீரன் இது வரைக்கும் எல்லா தியேட்டரில் சீரி பாஞ்சிகிட்ருக்கு, சமுதாயத்திலையும் ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி ஐயாவோட இன்றைக்கி வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது பெரிய விஷயம். சீரன் படக்குழு சார்பாக ஐயாவுக்கு ஒரு நன்றி. எல்லாரும் வந்து சீரன் படத்தை குடும்பத்தோடு வந்து பாருங்கள். இது குடும்பத்தோடு முழுக்க முழுக்க குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம், எந்த ஒரு ஆபாசமும் இந்த படத்தில் இல்லை. இது வந்து சீரன் சமுதாயத்துக்கு ஒரு அக்கறையோடு எடுக்கப்பட்ட படம், எல்லாம் குடும்பத்தோடு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் எங்களோட டைரக்டர் கேமராமேன் சார் அதுக்கப்புறம் எங்கள் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த வேலையில் சீரன் சார்பாக நன்றி. அதே மாதிரி இந்த வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் எங்களுக்கு வந்து எங்கள் சீரன் சப்போர்ட் கொண்டு போய் சேர்க்க முடியாது. நீங்கள் தான் எங்கள் சீரனை வெளியே கொண்டு போய் பர்ஃபெக்டாக சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச்.